நம்ம விஜய் அவர்களுடைய நடிப்பில் அடுத்தடுத்த படங்களுடைய அறிவிப்பு வெளியாகி ரசிகளை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கு இதன் பிறகு தளபதியுடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்தை இயக்குனர் குறித்த ஒரு முக்கிய தகவல்கள் ஒன்றர் கசிந்து அதாவது லியோ படத்துடைய வெளியீட்டை தொடர்ந்து நம்ம தளபதி அவர்கள் தன்னுடைய அறுபத்தெட்டாவது பட வேலைகளில் பிஸியாக இருந்து வந்துட்டு இந்த படத்தினை வெங்கட் பிரபு இயக்க இந்த படம் ஒரு டைம் டிராவல் படமாக உருவாக இருப்பதால தளபதியுடைய கேரியரில் மிக முக்கியமான படமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் பிறகு தளபதி அவர்கள் அரசியலுக்கு போவதற்காரு இரண்டு அல்லது மூன்று வருடம் நடிப்பில் கேப்பிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு ஆனால் ஒன்று அல்லது இரண்டு படம் நடித்த பின்பதா அவர் பிரேக் எடுக்கலாம் எனவும் இல்லையெல்லாம் நடிப்பிலும் சேர்த்து அரசியல் வேலையிலும் ஈடுபடுவார் எனவும் தெரிய அது குறித்த முடிவு இன்னமும் தளபதி தரப்பில் இருந்து எடுக்கப்படவில்லை என்றாலும் கூட இதன் பிறகு தொடர்ந்து வெங்கட் சம்ப முடித்துவிட்டு தளபதி தன்னுடைய அடுத்த படத்தினை பக்கா அரசியல் படமாக உருவாக வேண்டும் என்ற ஐடியாவிலும் இருந்து வந்திருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா சங்கர் அவர்களை அணுகி இருப்பதாகவும் மேலும் இவர்கள் இருவருமே மீண்டும் இணைய இருப்பதால ஆகையால் இந்த திரைப்படம் முதன்வனுடைய இரண்டாம் பாகமாக இருக்கும் அதிக வாய்ப்புகளாகவும் இருந்து வந்திருக்கு மேலும் நம்ம தளபதி மற்றும் சங்கருடைய கூட்டணி இணைந்தால் இவர்களுடைய கம்போ எப்படி என்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் இது போன்ற நம்ம தளபதி பற்றி கன்னியாகுமரி செய்திகளை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைபதி த்ரீ சிக்ஸ்டி ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்